உறுப்பு கல்லூரிகளில் காலியாக உள்ள 372 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான நடைமுறைகளை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளில் கடந்த 2010-11 ஆண்டுகளில் மாதம் 20,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்காமல் புதிதாக தற்கால ஆசிரியர்கள் தேர்வுக்காக வெளியிடப்பட்ட அறிவிப்பாணையை ரத்து செய்யக்கூடிய வழக்குகளை தள்ளுபடி செய்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் உறுப்பு கல்லூரிகளில் காலியாக உள்ள 372 உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களை நேரடியாக நிரப்புவது தொடர்பான வரைவு அறிவிப்பானை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் எனவும் ஏற்கனவே தற்காலிக ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்களுக்கு தேர்வில் 5% சலுகை மதிப்பெண்களும் நேர்முக தேர்வில் கூடுதல் மதிப்பெண்களும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வரைவு அறிவிப்பானை குறித்து திருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இந்த வரைவு அறிவிப்பானையின் அடிப்படையில் 372 உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை வரவேற்று அறிவிப்பானை வெளியிட்டு 3 மாதங்களில் தேர்வு நடைமுறைகளை முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். அதே சமயம் இறுதி தேர்வு பட்டியலை நீதிமன்ற உத்தரவில்லாமல் வெளியிடக்கூடாது எனவும் தேர்வு பட்டியலை சீலிடப்பட்ட உரையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி மாதம் கடைசி வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.